தேனி சோர்விதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பமுக உழன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவ மேதி கொடும் கூற்றுக்குறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் தாய் தந்த தமிழை வணங்கி எங்கள் தமிழ் தந்த தலைவன் எனது பெரியப்பா மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எனது பெரியப்பா சீமான் அவர்களுக்கும் அவரின் மதிப்புமிக்க அனைத்து தளபதிகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளாகிய உங்களுக்கும் புதுகை கவி பாரதியின் புரட்சிகர வணக்கத்தை தமிழன் என்கிற பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மலரையர் பாசறை இப்படி ஒரு அமைப்பை துவக்குவதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். தமிழ் பிறங்குடியில் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் ஆறு வடைக்கு நான் இந்த தமிழ் பெருங்குடியில் பிறந்ததற்கும் இந்த மாநாட்டில் உரையாற்றும் பெயர் பெற்றமைக்கும் உண்மையிலேயே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எனது பெரியப்பா சீமான் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும்படி என்னை வளர்த்தெடுத்த எனது தாய் தந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கிய நல்ல உள்ளங்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் பேசியதெல்லாம் சுற்றுரைத்தான். அதிகபட்சம் 4 நிமிடம் வரை பேசியிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க எங்களுக்காக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அதனால் எனது உரை பேருரையாகத்தானே இருக்க வேண்டும். இந்த சிறுவனால் முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். நமது இனம் வாழ்ந்த பெருமையும் பெருமையுடன் வாழ பாடுபட்ட நமது தலைவர்களை பற்றி சிறிதளவு தெரிந்தாலும் பல மணி நேரம் பேசலாம். நமது ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? தமிழன் பெருமைக்குரியவனாம். அது ஏன்? அவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று கூறுகிறார். அப்படி என்றால் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் 6 வடைகட்டி ஆண்ட எமது தலைவர் எனது பெரியப்பா மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவன்! தனது சொத்து அனைத்தையும் விற்று தமிழனின் தன்மானத்திற்கு கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவூசி அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்! தனது கணவனை இழந்தாலும் தாயக மண்ணை மீட்க போராடி வெற்றியை கண்ட எனது வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்! தாயக போரில் வர்ணமணிந்த மருதுருவார் தீரன் சின்னமலை வரலாறு தெரியுமாட உனக்கு? தீரன் சின்னமலை அவர் தூக்கிடப்பட்டு செத்தாரு. தீரன் சின்னமலை அவர்களுக்கு தூக்கு கயிறு மாட்ட வந்த அந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் அந்த கயிற்றை பறித்து கொண்டு தீரன் சின்னமலை அவர்கள் வீரத்துடன் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ என் எதிரி, என் மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது, அதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தானே தன் கழுத்தில் அந்த கயிற்றை மாட்டிக்கொண்டு வீர மரணம் அடைந்தான். அப்படிப்பட்ட பரம்பரை நம்ம வீர பரம்பரை. சாதிய இறுக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் சுயமரியாதை சுடர்களாக விளங்கிய ஐயா அயோத்திச தாச பண்டிதரும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனாரும் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள்! தமிழ் வழியில் படித்தாலே இழிவு என்று கருதப்படுகிற இந்த காலத்தில் தமிழ் வழியில் பயின்ற இந்த விண்ணையும் மண்ணையும் ஆண்ட ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள்! தமிழர்களின் தொன்மையும் பெருமையும் பற்றி கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? தமிழர்களின் தொன்மையும் பெருமையும் பற்றி பல்லவர்கள் சேல சோழ பாண்டியர்கள் காலத்தை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எங்கெங்கு பரவி வாழ்ந்தார்கள் என்று பார்க்க வேண்டியுள்ளது. சீனாவில் 5 ஊர்களின் பெயர் தமிழில் உள்ளது என்றும் இமயமலை அடிவாரத்தில் அகத்திய முனி என்ற பெயரில் ஊர் உள்ளது என்றும் கூறுகிறார். 110 மொழிகளின் அடித்தளம் தமிழ் மொழி என்றும் இன்னும் 100 கணக்கான நாடுகளில் தமிழர்களின் 140 பண்பாடுகள் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது என்றும் கூறுகிறார். ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி, நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு என்று நாம் பேசும் பொழுது நம்மை அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். புகழ்பெற்ற அறிஞர் ஒருவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? உனது இலக்கினை பார்த்து ஒருவரும் கேலி செய்யவில்லை என்றால் உனது இலக்கு மிகச்சிறியது என்று கூறுகிறார். இன்று நம்மை அனைவரும் விமர்சிக்கிறார்கள் என்றால், கேலி செய்கிறார்கள் என்றால், நமது இலக்கு மிகச்சிறந்த உயர்ந்த இலக்கு என்று நாம் பெருமைப்பட வேண்டும். யாராலும் முடியாதது நம்மால் முடியும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது. இதைத்தான் நமது வேதத்தை வழங்கிய வள்ளுவ பெருமகன் கூறுகிறார். எப்படி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தன்னிலும் தள்ளாமை நிறுத்து. நாம் தமிழர் அரசு அமைந்து விட்டால் எல்லாம் சரி.
சரியாகிவிடுமா? ஊழல் லஞ்சம் இல்லாமல் போய்விடுமா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக சரியாகிவிடும். எப்படி? அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார அரசு. அரசு பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம்? தனியார் பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம்? அரசு நிர்வாகிகளுக்கு என்ன சம்பளம்? தனியார் நிர்வாகிகளுக்கு என்ன சம்பளம்? அரசு நிர்வாகிகளுக்கு தானே அதிக சம்பளம். பிறகு ஏன் ஊழல் லஞ்சம் அதிகரிக்கிறது? தலைமை அதிகாரமே இங்கு ஊழல் லஞ்சத்தில் ஊறி போய் கிடக்கிறது. அதனால் இந்த மொத்த நிர்வாகமும் ஊழல் லஞ்சத்தில் நிறைந்து கிடக்கிறது. நான் பேராவூர்ணியில் பேசிய பதிவேற்றினை பார்த்துவிட்டு, எங்கள் பகுதியில் அனைவரும் நீ சீமான் மாதிரியே பேசுகிறாய், உனக்கென்றே தனி பாணி அமைத்துக்கொள் என்று கூறினார்கள். அதற்கு நான் என்ன கூறினேன் தெரியுமா? என் தாய்ப்புலி எனது பெரியப்பா சீமான், என் தாய்ப்புலியோடு இணைந்து வேட்டைக்கு செல்லும் பொழுது அதன் தாக்கம் இல்லை என்றால் நான் சரியாக பயிற்சி. சீமான் மாதிரியே பேசுகிறேன் என்றால் எனது வேலை சரியாக நடக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுதே தாய்ப்புலியின் சீற்றம் போல் பாய்கிறேன் என்றால் எங்கள் காலம் வரும் பொழுது இந்த குட்டி புலியின் சீற்றம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எதிர்கொள்ள எவருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற உண்மை, நேர்மை, ஒழுக்கம், எளிமையான தத்துவம் எதுவும் எவரிடத்திலும் இல்லை. இந்த பொன்னான நேரத்தில் எனது தாய்ப்புலிக்கு நான் வைக்கும் தாழ்மையான வேண்டுகோள், இனி நீங்கள் அதிகம் சத்தமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் கருத்தினை மக்களிடத்தில் கொண்டு செல்ல என்னை போன்ற இளைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எண்ணிலும் பல இளைய பிள்ளைகள் தயாராகிவிட்டோம். கூறும் நல்லுலகின் தந்தை பெரியார் நம்மாழ்வார் அவர்களை பற்றிய விழிப்புணர்வு இன்று இருப்பது போல 10 ஆண்டு முன்பு வைத்திருந்தால் அவர்களை காணும் வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்திருக்கும். அதனால் தான் கூறுகிறேன், நீங்கள் அதிகம் சத்தமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. நான் இப்படி பேசுவதால் நாம் தமிழர் அரசு அமைய தாமதமாகிவிடும் என்று நினைக்காதீர்கள். நான் முன்பே பேராவூர்ணியில் பேசியது போல எனது கல்லூரி படிப்பல்ல, எனது பள்ளி படிப்பு முடிவதற்குள்ளேவே நாம் தமிழர் அரசு அமைந்துள்ளது என்று நினைக்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு பதில் கூறுவதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பொதுவாக எனது வயதை ஒத்தே பேசுகிறேன். என்னை போன்ற பிள்ளைகளை தங்களது பெற்றோர்களுக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தனது பிள்ளையை அனைத்திலும் சிறந்தவனாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். படிப்பில், பேச்சில், விளையாட்டில் அனைத்திலும் சிறந்தவனாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில வந்து அது தமிழர் மரபு. சில வந்தேரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்னை போன்ற சிறந்த பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகள் என்று நினைக்க ஆசைப்படுகிறார்கள். ஐயா, பெற்றவர்களுக்கு தெரியாதா பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று? எங்களை பெற்றவர்கள் எங்களையும் சிறப்பாக வளர்ப்பார்கள், எங்கள் நாட்டையும் சிறப்பாக வளர்ப்பார்கள். வந்தீர்களா? நடித்தீர்களா? பணத்தை சம்பாதித்தீர்களா? அதோடு முடித்துக் கொள்ளுங்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2 கேள்விகள் தான். இந்த நேர்மையான ஊடகங்கள் ஒரு விவாதம் ஐயா, ரஜினிகாந்த் அவர்களிடம் அல்லது திரு புல்லுருவி மணியன் அவர்களிடம் கேள்வி கேட்டு வெளியிட வேண்டும். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் கேள்வி, 1991 முதல் 1996 வரை நடைபெற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் தானே நீங்கள் வன்முறைக்கு ஆளானீர்கள்? அந்த ஆட்சி காலம் முடிந்தவுடன் அடுத்து வந்த பொது தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று கூறினீர்களா இல்லையா? அந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழலில் தானே ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பெற்று சிறை சென்றார்? அவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை உறுதி செய்தவுடன் நீங்கள் விட்ட அறிக்கை என்ன? உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தண்டனையை நினைத்து நான் மிகவும் வேதனை அடைகிறேன். இதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறினீர்களா இல்லையா? இதில் எப்போது பேசிய ரஜினிகாந்த் என்று நாங்கள் நம்புவது? இதற்கு முக்கியமாக பதிலளிக்க வேண்டியது ரஜினிகாந்த் அவர்கள் தூக்கி பிடித்த ஊடகங்களுக்கு தான் எனது இந்த கேள்வி. 1991-96 இவன் பிறந்திருக்கவே மாட்டானே, எப்படி இவனுக்கு இந்த விவரங்கள் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். எனது பெரியப்பா, நமது தலைவர் என்ன கூறுகிறார்? வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று கூறினார். அதுபோலே நானும் நமது தமிழர் வரலாற்றை படித்தேன். இடையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நானும் தமிழன் தான் என்று கூறினார். அவரது வரலாற்றையும் படித்தேன். இதில் தான் இவ்வளவு கேவலம் நடைபெற்றிருப்பதை எனக்கு தெரிய வந்தது. 2வது கேள்வி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது சிஸ்டம் சரியில்லை என்று கூறியிருக்கிறார். ஐயா, இந்த சரியில்லாத சிஸ்டத்தில் தான் உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் சம்பாதித்திருக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் படத்தினை 1000-2000 என்று கொட்டி பார்த்தார்களே எங்கள் உறவுகளா?
உயிராக இருந்ததால் ஆசிரமம் என்று இருந்தால் அனைவரும் வருவார்கள் போவார்கள், அவர்களுக்கு கட்டணம் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஆசிரம பள்ளியில் மிக மிக அதிகம் அங்கு வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை, பள்ளி கட்டிடத்திற்கு வாடகை கொடுப்பதும் இல்லை. இதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்களின் சிறப்பான சிஸ்டம். திரு புல்லுருவி மணியன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வித்தான், ஐயா நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கரம் பற்றி சென்றீர்களா? அவர் என்ன கூறினார் என்றாவது உங்களுக்கு தெரியுமா? நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நடிகனிடம் நாட்டை கொடுத்தால் அவன் நடிகையிடம் கொடுத்து விட்டு சென்று விடுவான் என்று கூறினாரா இல்லையா? மீண்டும் மீண்டும் புல்லுருவி மணியன் என்று அழைக்க எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதனால் எனது பெரியப்பாவிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். காரணம், தவறான இடத்தில் எனது தமிழை சேர்க்க எனது மனம் இணங்கவில்லை. திரு புல்லுருவி மணியன் அவர்களே, நீங்கள் பேசாமல் வாயை மூடி இருந்து விடுங்கள். காரணம், நாங்கள் அறிவாயுதம் ஏந்த தயாராகி வருகிறோம். உங்களால் முடிந்தால் அதற்கு உதவுங்கள். எங்கள் முன்னோர்கள் பாடிய பாடல் அப்படி எப்படி? கொலைவாளினை எடடா மிக கொடியோ செயல் அறவே, புகைவாள் ஒரு புள்ளியே உயர் குணமே குணம் ஏறிய தமிழா என்றும், பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கே உயிரடா விடுதலை என்றும் பாடியிருக்கிறார்கள். நான் இப்படி பேசுவதால் என்னை தீவிரவாதி என்றும் தேச துரோகி என்றும் கூறுவார்களே. சொன்னா சொல்லிட்டு போட்டான். அண்ணன் தீவிரவாதி என்றால் தம்பி மகன் நானும் தீவிரவாதி தேச துரோகியாக தானே இருப்பேன். ஒரு சந்தேகம், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்று கூறுகிறார்களே, அது எப்படி சாத்தியமாகும்? இப்பொழுது நமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. நமக்கு எதிராக இருப்பவர்கள் எதிரிகள் தானே, அவர்களோடு நாம் எந்த உடன்பாடும் கொள்ள முடியாது தானே. அவர்களோடு பதவிக்காக அவர்களோடு சேரலாம் என்றால் அப்படி கிடைக்கும் பதவி நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள். இப்பொழுது அனைவரும் நானும் தமிழன் தான் என்று கூறிக்கொண்டு கிளம்புவார்கள். அதில் எனக்கு சில கேள்விகள் சந்தேகங்கள் உண்டு. முதலில் எனது அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பாக இருப்பவன் எல்லாம் தமிழன் இல்லை, வெள்ளையாக இருப்பவன் எல்லாம் அறிவாளி இல்லை. இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கருப்பாக இருப்பவன் தான் தமிழனின் தகுதி என்று நமது மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது மக்களின் மறதியும் சகிப்புத்தன்மையும் தான் இன்றைய அரசியல்வாதிகளின் மூலத்தனமாகிவிட்டது. மீத்தேன் ஈட்டேனுக்கு நமது மக்கள் போராடுகிறார்கள். கையெழுத்திட்ட ஸ்டாலினும் அங்கே போய் போராடுகிறார். கேட்டால் நாங்கள் சோதித்து பார்க்கத்தான் அனுமதி கொடுத்தோம், எடுப்பதற்கில்லை என்று கூறுகிறார். ஐயா, சோதித்து பார்க்கவும் அனுமதி கொடுத்தால் தங்கள் பை நிறைந்தால் மட்டும் போராது என்று நினைக்க கூடாது. அடுத்து வரும் கேள்விகளுக்கு தீர்வு காணும்படி இருக்கும் திட்டத்திற்கு மட்டும்தான் கையெழுத்திட வேண்டும். அப்படி இருப்பவர் தான் மக்களின் மீது அக்கறை உள்ள தலைவர் ஆவார். நீங்கள் அப்படி இல்லை, அதனால் தான் கையெழுத்திட்டு இருக்கிறீர்கள். நமது இனம் காணும் இன்னல்களுக்குமான ஒரே தீர்வு ஆட்சி பொறுப்பை கைப்பற்றுவதுதான். அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கூறுகிறார். எனது பெரியப்பா மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே நானும் கூறுகிறேன், எனது விடுதலை எவரிடத்திலும் இல்லை, என்னிடத்தில் தான் இருக்கிறது, என் கைகளில் தான் இருக்கிறது என்று கூறுகிறார். நமது உறவுகள் எப்பொழுது நான் எவனுக்கும் அடிமையாக வாழ மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகிறார்களோ அப்பொழுதே நமது விடுதலை பிறந்து விட்டது. அந்த நாள் மிக விரைவில் வரும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா.